அந்த வைப்பு தலைவரை பார்த்தாலே வைப்பு தான் அவர் அனிருத்தான் விடுங்க தலைவருக்காக தான் அந்த மீட்டிக்க தலைவர் நின்னா பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்த பந்து வெல்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்டோட பேரு வேட்டையன் ஸ்டோரி பிரடிக்ஷன் டெய் இன்னும் படமே ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள ஸ்டோரி பிரடிக்ஷனா அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு சிங்கப்பூர்ல சித்தப்பாலும் ஒன்னும் கிடையாது இது நானும் எங்களோட பாய்ஸும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ட்ரைலர் ட்ரெய்லர் இதெல்லாம் பல முறைகள் பார்த்து பல ட்ரஸ்டபுள் சோர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் எல்லாம் வாங்கி இந்த வீடியோவை நம்ம பண்ணிருக்கோம் அப்போ வேட்டையன் ஸ்டோரி பிரடிக்ட பார்க்க தயாராடா பிள்ளைங்களா

பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் வந்திருக்கோம் பட் இது எல்லாத்தையுமே டேரக்டரே ஒரு இடத்துல கிளியர் பண்றாரு ஜேவியும் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் டேரக்டரை பாராட்டுறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு ஸோ அப்போதான் எனக்கும் ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி இவருக்கும் சேர்த்து ஒரு கதையை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கதையை எடுத்துட்டு போய் சூப்பர் ஸ்டார் கிட்ட கொடுக்க எனக்கு நெல்சன் மாதிரி லோகேஷ் மாதிரி எல்லாம் எடுக்க தெரியாது நான் என் ஸ்டைல ஒன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லும் சூப்பர் ஸ்டார் நெல்சன் கிட்ட இருக்க மாதிரி ஒரு கதை வேணும் இல்ல லோகேஷ் மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னா நான் அவங்க கிட்டே போயிருப்பேன் நான் ஏன் உங்களை தேடி வரேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்ல இதுக்கப்புறம் படத்தை லோட் அண்ட் லாக் பண்ணது தான் இந்த வேட்டையன் அப்போ கண்டிப்பா படம் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் டேரக்டர் ஃபிலிமா தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சரி படத்தோட ப்ரிவியூ ட்ரெய்லர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ ப்ரிவியூ ட்ரைலர்ல என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிவியூ ட்ரெய்லர்ல அவரை போட்ரை பண்ணியிருப்பாங்க அண்ட் என்கவுண்டருக்கு அகைன்ஸ்டா இருக்க மாதிரி தான் அமிதாப் பச்சனோட கேரக்டரை இந்த ஒரு ப்ரிவியூல காட்டியிருப்பாங்க இதை தவிர்த்து இவங்க வேற எந்த பெரிய கேரக்டரும் இந்த ட்ரெய்லர்ல காட்டல பட் இந்த கதை நடக்கிறது சென்னை சென்னையில தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு இடத்துல நடந்து வருவார் பின்னாடி ஒரு கார் இருக்கும் அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் சோ இந்த கதை நடக்கிறது சென்னையில தான் கம்மிங் டு த ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் கதையில பிளாஷ் பேக்ல சூப்பர் ஸ்டார் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ஒரு காப்பா இருக்காரு சோ அப்படி இருக்கக்கூடிய இவர்கிட்ட ஒரு கேஸ் வருது அந்த கேஸ்ல இவர் என்கவுண்டரும் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் எக்கச்சக்க பிரச்சனை எல்லாம் இவர் தாண்டி இந்த ஒரு என்கவுண்டர்னால இவர் லைஃப்ல மிகப்பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டு பல இழப்புகள்லாம் போய் வராரு இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அவருக்கு இன்னொரு கேஸ் வருது அதுதான் சென்னையில் வரக்கூடிய அந்த கேஸா இருக்கும் இந்த கேஸ் என்னன்னா இது ஒரு கொலகேஸ் இந்த கொலை கொலகேஸ்லயும் நம்ம சூப்பர் ஸ்டார் வராரு இதுக்கப்புறம் இந்த கொலை கேஸை யார் பண்ணாங்கன்னு அவர் தேடுறாரு கண்டும் பிடிக்கிறாரு என்கவுண்டரும் பண்ணிடுறாரு அவ்வளவுதானே படம் முடிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்ல இல்ல தான் ஒரு ட்விஸ்ட் சூப்பர் ஸ்டார் என்கவுண்டர் பண்ணது ஒரு தப்பான ஆளை ஆக்சுவலா கொலை பண்ணது வேற ஒருத்தன் பட் சூப்பர் ஸ்டார் வேற ஒருத்தரை கொலை பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம தலைவர் கரெக்டான ஆள் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த கொலகாரனுக்கு என்கவுண்டர் பண்ணாரா இல்ல தண்டனை வாங்கி கொடுத்தாரா அப்படின்றதுதான் இந்த மொத்த படத்தோட கதையும் இது மட்டும் இல்லாம இந்த கதையை நிறைய பேர் ஒரு ட்ரூ பேஸ்டு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த படத்துக்கும் நம்ம அமிதாப் மாமாக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அமிதாப் பச்சன் ரிவியூல காட்டுற மாதிரி இவர் ஒரு என்கவுண்டருக்கு அகேன்ஸ்டா வரக்கூடிய ஒரு கேரக்டரா போர்ட்ரேட் பண்றாங்க பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில அவர் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருப்பாரு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மேபி நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த தப்பான ஒரு கொலையை பண்ணுவார்ல அந்த கொலைய வந்து நீ தப்பா தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கற ஒரு ஆளா அமிதாப் பச்சன் வரலாம் அப்படி இல்லைனா சூப்பர் ஸ்டாருக்கே நான் தப்பா தான் கொலை பண்ணிட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான கொலையாடிய தேர்ற ஆக்ஷன்ல இருக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் நீ ஆல்ரெடி கொலை பண்ணி அவ்வளவுதான் புதைச்சிட்டல அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எடுத்து கண்டுபிடிக்க விடாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம் அப்போ அந்த சமயத்துல அமிதாப் பச்சன் உள்ள நம்ம அமிதாப் பச்சன் கிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு வேலை ஹெல்ப் கேட்டு அவரு உள்ள வந்து இந்த கேஸ திரும்பி கிளறி கிண்டி எடுத்துட்டு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கையிலேயே கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் இது படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கூட இருக்கலாம் அப்போ அந்த பேட்ரிக் கேரக்டர் அதான்பா நம்ம பகத் ஃபாசில் கேரக்டர் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எனக்கும் இந்த கேரக்டர் மேல ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு பகத் ஃபாசில் இந்த படத்துல இணையா பண்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு சில டவுட்லாம் எல்லாம் இருந்தது மேபி பகத் ஃபாசில் தான் அந்த உண்மையான கொலையாளியா இருக்கலாம் அதுக்கு அதிகமான சான்சஸும் இருக்கு இல்லாமையும் இருக்கலாம் மேபி இந்த கேரக்டர் நம்மளுக்கு அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கூட படத்தில் இருக்கலாம் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஸோ பைனலி இதுதான் நானும் எங்களோட பாய்ஸும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் இந்த ஒரு ஸ்டோரி மேபி படத்தில் இருக்கவும் செய்யலாம் இல்லாமையும் இருக்க செய்யலாம் எதுவா இருந்தாலும் அக்டோபர் டென் தெரிஞ்சிடும் ஸோ நீ எவ்வளவு வேட்டை எனக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க